நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. திருப்பருப்பு ஃபால்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஃபால்ஸில் வந்து பர் ஹெட்டுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபால்ஸோட லொக்கேஷனை பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃபால்ஸில் என்னென்ன இருக்குன்னு ஒவ்வொரு பிளேஸாக நம்ம பார்க்கலாம். ஜென்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக குளிக்கிறதுக்கு இடம் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வருதுன்னு. ஃபால்ஸில் செம்ம தண்ணி, எவ்வளோ பேர் வந்தாலும் குளிக்கலாம். அவ்வளோ தண்ணிங்க. நாங்கள் வந்து சாட்டர்டே வந்தோம். பட் சண்டே வந்தீங்கன்னா ரஷ்ஷாக இருக்கும், சாட்டர்டே வந்தீங்கன்னா இல்லை மற்ற நாளில் வந்தால் கூட ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. கிட்ஸ் எல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஸ்விம்மிங் பூலில். சேஃப்டியாக தான் இருக்குது. தண்ணி போகிற ஃப்ளோ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அவ்வளோ தண்ணி நாங்கள் போகிற நேரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி. இந்த வாட்டி திருநெல்வேலி சைடு ஃபுல்லாக சீசன் டைம் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் தான். இந்த 3 மந்தில் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பிளேஸுமே நல்லா சுற்றி பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்விம்மிங் பூலுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே கிட்ஸுக்கு பார்க் இருக்குது. வாங்க பார்க்க பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்மையான பிளேஸ். சரி, எல்லா வீடியோ ஃபுல்லாக எடுத்தாச்சு. நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 ஹவர்ஸ் ஃபுல்லாக நல்லா குளிச்சிட்டோம்.
குளித்ததும் சூடாக ரெண்டு பஜ்ஜியை வாங்கி சாப்பிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் ஏரியா பார்க்குறதுக்காக. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா பேச்சிப்பாறை டேம் தான் பார்க்க போகிறோம். டேமுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரப்பர் மரம், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுதான் பேச்சிப்பாறை டேமுங்க. இந்த டேம் பார்க்குறதுக்கு ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். இந்த டேமோட ஃபுல் வியூ எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இது வந்து இந்த டேம் கட்டி 100 ஆண்டு ஆனதுக்காக இந்த நினைவு சின்னம் வச்சுருக்காங்க. அந்த காலத்திலே இந்த டேமுக்கு 2,16,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இந்த டேமோட கொள்ளளவு பார்த்திங்கன்னா 207.19 கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த சரௌண்டிங்கில் உள்ள நாகர்கோவில், கன்னியாகுமரி எல்லா மக்களுமே இந்த பேச்சிப்பாறை டேம்லேருந்தான் தண்ணி எல்லாத்துக்குமே சப்ளை ஆகும். தண்ணியோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்ட்டு செம்மையாக இருந்துச்சு இந்த வீடியோ எடுக்கும்போது பார்க்குறதுக்கு. ஃப்ளோ பார்த்தீங்களா எப்படி இந்த பழம் பார்க்குறதுக்கு பலாப்பழம் மாதிரியே இருக்கும். அதாவது பலாப்பழத்தை சின்னதாக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, பட் பலாப்பழம் டேஸ்ட்லாம் இருக்காது. சாப்பிட்டு பார்த்தேன், அது வந்து இனிப்பும் புளிப்புமாக தான் இருந்துச்சு. நான் பலாப்பழம் மாதிரிலாம் ரொம்ப டேஸ்டெல்லாம் இருக்காது. நீங்களும் இதே மாதிரி ஏரியாக்கெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.